வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இலக்கணம் என்ன அப்படின்னா நால்வகை பொருத்தங்கள். பொருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னக்கி, அதாவது இப்போ ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அந்த திருமணத்தில் இணையக்கூடிய அந்த ஆண் பெண் பெண் மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்ப்பாங்க. அதில் 10 பொருத்தத்தில் 7 பொருத்தமாவது பொருந்தியிருந்தால் தான் திருமணம் முடிப்பாங்க. அதே போல் இங்கேயும் நமக்கு ஆசிரியர் இலக்கண ஆசிரியர் என்ன சொல்கிறார், தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 4 வகை பொருத்தங்களை இதில் இந்த இலக்கணத்தில் நமக்கு எதெல்லாம் பொருத்தங்கள் அப்படின்னு சொன்னி, 4 வகை பொருத்தங்கள் எதெல்லாம், திணை, பால், எண், இடம். இதெல்லாம் திணை, பால், எண், இடம். இந்த 4 வகை பொருத்தத்தில் இந்த எதுக்காக இந்த பொருத்தங்களை நம்ம யூஸ் பண்ணுறோம், உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொன்னக்கி, ஒரு சொற்றொடரை பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு நமக்கு உதவி செய்வது எது அப்படின்னா இந்த பொருத்தங்கள், அதாவது இந்த திணை, பால், எண், இடம். அது எப்படி அப்படின்றத இந்த இலக்கண வகுப்பில் நம்ம பார்ப்போம். நம்முடைய தமிழ் மொழிக்கு அடிப்படை பண்புகள் 4 சொல்லி சொல்லலாம். அது எதெல்லாம்னா இந்த திணை, பால், எண், இடம். சரியா, இந்த நம்முடைய தமிழ் மொழிக்கில் பெயர் சொற்கள், வினைச்சொற்கள் இது நம்ம படிச்சிருப்போம். அந்த பெயர் சொற்கள், வினைச்சொற்கள் ரெண்டும் நமக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னு சொன்னக்கி, திணை, பால், எண் மூன்றையும் உணர்த்திடும். எப்படி அப்படின்னு சொன்னக்கி, இது எப்படி அப்படின்னு சொன்னக்கி, திணை அப்படிங்கும்போது இப்போ முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த முருகன் நூலகம் சென்றான். இங்கே முருகன் அப்படின்னு சொல்லும்போது முருகன் வந்து ஒரு எழுவாய், முருகன் அந்த வாக்கியத்தில் உள்ள எழுவாய். அடுத்து முருகன் வந்து உயர் திணை. அடுத்து முருகன் ஒரு ஆண், அதாவது ஆண் பால். அடுத்து முருகன் ஒரு தேதனால் அவன் ஒருமை. அப்போ முருகன் எங்கேயே இருக்கணும், முன்னால் இல்லை, அப்போ அது படற்கை. இப்படி எல்லாத்தையும் நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்றோம், அந்த முருகன் அப்படின்ற ஒரு சொல்லை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்றோம். இப்படி எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு தான் நமக்கு இந்த பொருத்தங்கள் மூலமாக நமக்கு தெரியுது. இங்கே வந்து பெயர் சொல்லை அடிப்படையாக, பெயர் சொல்லை திணை அடிப்படையில் நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொன்னக்கி, உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இவர் என்ன இந்த திணை பாகுபாடு அப்படின்னு எடுக்கும்போது பெயர் சொற்களை ரெண்டாக பிரிக்கும். எப்படி பிரிக்கும் அப்படின்னா, அதான் உயர்திணை, அக்ரிணை. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்பனார் அவரல பிறவே. அப்போ உயர்திணை அப்படின்னா மக்கள், மக்களை தான் உயர்திணை. அக்ரிணை அப்படின்னா அந்த மக்கள் அல்லாத பிறரை நம்ம எப்படி சொல்கிறோம், அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அங்கே பாரு, இங்கே அங்கே நடப்பது யார், அப்போ அங்கே நடப்பது யார் அப்படிங்கும்போது அது எதை குறிக்கி நமக்கு அந்த பயனிலை எதை காட்டுது அப்படின்னா உயர்திணையை நமக்கு காட்டுகிறது. அதே சொல் பாரு அடுத்தது, அங்கே நடப்பது எது, எது அப்படின்னு சொல்லும்போது அது உயர்திணையை குறிக்காமல் நமக்கு எதை காட்டுகிறது, அக்ரிணையை காட்டுகிறது. அப்போ யாருன்ற பயனிலை உயர்திணையும், எது அப்படின்ற பயனிலை அக்ரிணையை நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் திணை, உயர்திணையாக அக்ரிணை, திணை பாகுபாடு இதுதான். சரியா, அடுத்து ரெண்டாவது எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பால் பாகுபாடு. பால் அப்படின்னு சொன்னக்கி நமக்கு ஏற்கனவே தெரியும், பால் 5 வகைப்படும். சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால் அப்படின்னு சொல்லி 5 வகை பால்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். இங்கே வந்து நமக்கு பால் வந்து எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, பால் பெயர்கள் எப்படி தன்மை முன்னிலை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் எல்லாமே படக்கை இடத்தில் தான் வரும். தன்மை முன்னிலை இல்லாமல் தமிழில் உள்ள எல்லா பெயர்களும் எதில் வரும், படக்கை இடத்தில் தான் வரும். இங்கே பயனிலை விகுதி நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னக்கி, எதெல்லாம் சொல்கிறோம் பயனிலை விகுதின்ட்டு, ஆண், ஆள், ஆர். இந்த புக்கை பாரு, படக்கை இடத்துல ஆண், ஆள், ஆர், அது, அன், இதெல்லாம் பால் பகுப்பை நமக்கு காட்டுகிறது. இந்த சொற்கள் எல்லாம் பால் பகுப்பை காட்டுகிறது. ஆண்னா ஆண்பாலா பெண்பாலா, ஆள் பெண்பால், ஆர் அவர், ஒருவரை குறிக்கிறது, ஒருத்தங்களை மட்டும். அது அவங்க இது இருந்துக்குது அக்ரிணை. இப்படி ஒன்றுவனே வச்சு நம்ம வந்து அது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா பலவின்பாலா ஒன்றன்பாலா கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சொல் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஆசிரியர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆசிரியர் அப்படின்னு சொன்னக்கி அது எதை குறிக்கி, ஒருமை. ஆசிரியர் வந்தார், அது ஒருமையை குறிக்கிறது. அடுத்து மாணவர்கள் வந்தனர் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னு வச்சக்கி, மாணவர்கள் யார் இங்க, மாணவர்கள் நிறைய பேர், பன்மை, அது வந்து பன்மையை நமக்கு குறிக்கிறது. இப்போ ஒரு இனத்தில் மாட்டின மாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னக்கி, அதை நம்ம வந்து இப்போ ஆண் பாலை குறிக்கிறதுக்காக ஆண் மாடு வந்து நமக்கு வண்டி இழுக்கும், காளமாடு, எருது, அதெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்கிறது. இப்போ ஆண் மாட்டை காளை மாடுன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பெண் மாடு, பெண் பாலை குறிக்கிறதுக்கு பசு மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
பெண்பாலை குறிக்கிறது. இதே போல் விலங்குகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னக்கி குரங்கு இனத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னக்கி ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிட்டுறோம். இப்படி எழுவாயை வச்சு பொது பெயரோடு சேர்த்து ஆண் பெண் அப்படின்ற பால் பால் பாகுபாட்டை கொண்டு பெயர்களை முன் சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். அதான் பால் பாகுபாடு. மூணாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னக்கி அடுத்து எண் பாகுபாடு. எண் அப்படின்னு சொன்னக்கி உயர்தினை பன்மை பெயர் பன்மை விகுதி பெற்று வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னக்கி இப்போ எண் அப்படிங்கும்போது எண்ணிக்கை எண்ணுன்னு என்னது எண்ணிக்கை. ஒன்று ஒன்றுன்றது ஒருமை, ரெண்டுன்றது பன்மையாயிருது. இப்போ ஒரு மனிதன் அப்படின்றது இது நமக்கு ஒருமையை காட்டுகிறது. ரெண்டு மனிதர்கள் அப்படிங்கும்போது பன்மையை காட்டுகிறது. ஒருமை பன்மை வேறுபாடு எதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் இங்கே எழுவாயில் நமக்கு தெரிகிறது. ஒரு ஒரு மனிதன் ஒருமை, இரண்டு மனிதர்கள்ன்றது பன்மை. அப்போ அந்த ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கிட முடியும். இப்போது ஒரு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிடுவோம். ஒரு வாக்கியம், ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. இதை நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், பேசவும் செய்வோம் எழுதவும் செய்வோம். ஆனால் இப்படி எழுதுறது தவறு அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் சரி. எப்படி அப்படின்னு சொன்னாக்கி இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு அப்படின்ற சொல் ஒருமை தான். அதனால் எப்படி சொல்லணும், ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்கிறது, ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசவும் எழுதவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். அப்போ எண் பாகுபாடு இது, சரியா? அடுத்து இடம். இடம் அப்படிங்கும்போது சாதாரண இட பாகுபாடுங்கும்போது நம்ம எதை சொல்லுவோம், தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே தன்மை முன்னிலை படர்க்கைன்னு இடம் மூன்று வகைப்படும். அப்போ தன்மை அப்படின்னா யாருன்னா முன்னிருந்து பேசுபவன், பேசுபவன் தன்மை. அது அவனுக்கு முன்னால் இருந்து கேட்பவன் முன்னிலை, அவன் தான் முன்னிலை. அடுத்து யாரை பேசுகிறோமோ, எந்த பொருளை பற்றி பேசுகிறோமோ அந்த இடத்துல இல்லாதது படர்க்கை. அப்போ தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த தன்மை முன்னிலை படர்க்கை இதை இதை எடுத்துக்கிடும்போது பேசப்படும் பொருள் தூரத்தில் இருந்தால் அது படர்க்கைன்னு சொன்னேன். இங்கே தன்மை முன்னிலையில் மட்டும்தான் என்ன வரும், ஒருமை பன்மை பாகுபாடு உண்டு. இப்போ தானே நீங்கள் நாங்கன்னு சொல்லி பேசுகிறது, தன்மை ஒருமை ஒன்மை ஒருமை பன்மை பாகுபாடு உண்டு. ஆனால் என்ன கிடையாது, ஆண்பால் பெண்பால்ன்ற பாகுபாடு இல்லை. எதில், இந்த இடத்தில். இங்கே தன்மை பன்மையை வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம்னு ஆசிரியர் சொல்கிறாரு. தன்மை அப்படின்னு சொன்னக்கி தன்மை பன்மையில் ரெண்டு வகை, எதெல்லாம்னா உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை, ரெண்டு வகை. இதில் வந்து இந்த தன்மை பன்மையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னக்கி ரெண்டு வகை, உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. அதாவது பேசுபவர் ஒருத்தர் வந்து தன்னை தன்னை முன்னிலை தன்னை நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னிலை யாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுகிறது என்ன அப்படின்னா உளப்பாட்டு தன்மை பன்மை. அதற்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னக்கு என்னது, நாம் முயற்சி செய்வோம் அப்படின்றது என்னது எடுத்துக்காட்டு. நாம் நம்ம என்னையும் குறுக்கி நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உங்களையும் சேர்த்து குறிக்கிறது. இது வந்து தன்மை உளப்பாட்டு தன்மை பன்மை. ஒரு வேளை திரும்ப ஒரு வேளை இந்த உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னக்கி பேசுபவர் தன்னை விட்டுட்டு தனக்கு முன்னிலை உங்களை ஒன்றை மட்டும் சொல்கிறது முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுகிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுகிறது உளப்படுத்தா தன்மை பன்மை. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னக்கி நாங்கள் முயற்சி செய்வோம், இல்லாத ஒருத்தங்களை நாங்கள் முயற்சி செய்வோம். இது வந்து எந்த என்ன எடுத்துக்க எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா உளப்படுத்தா தன்மை பன்மைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்து தமிழ் மொழியை நம்ம பல்வேறு நிலைகளில் பயன்படுத்துகிறோம். பழைய பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே அப்படின்னு சொல்லி யார் சொன்னார், நன்னூலார் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து நம்முடைய கால ஓட்டத்திற்கு ஏற்றார் போல் நம்ம என்ன படிக்கிறோம், இலக்கணங்கள் இலக்கண கூறுகள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றி மாற்றி புதுப்பித்து கொள்கிறோம். அதை தான் இங்கே ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு, நால் வகை பொருத்தங்களில் திணை பால் எண் இடம் இந்த நாளையும் இதில் நமக்கு சொல்லியிருக்காரு. இங்கே திணை பாகுபாடு, தமிழில் திணை பாகுபாடு பொருள் குறிப்பு அடிப்படையில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தாப்பில் யார் எது அப்படின்ற வினாச்சொற்கள் பயனிலை அமைந்து என்ன திணையை நமக்கு சொல்லுது, யார் என்ற பயனிலை உயர்திணையையும்
எதுன்ற பயனிலை அக்ரிணை நமக்கு காட்டுகிறது. அப்போ ஒரு மொழியோட சொற்றொடர் அமைப்பை விளங்கி கொள்வதற்கு நமக்கு பயன்படுவது எது அப்படின்னாக்கி இந்த திணை, பால், எண், இடம் இந்த நான்கு மட்டும். சரியா? இது உனக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன க்வெஸ்சன் முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னா, பொருத்தி விடை தேர்கன்னு சொல்கிறதுல எது உளப்படுத்தா தன்மை பண்மை, எது உளப்பாட்டு தன்மை பண்மை, எது தன்மை பண்மை பெயர்கள், எது பதிலீடு பெயர்கள் அப்படின்றத நமக்கு கேட்பாங்க. ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், அதை எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். சரியா? அப்போ நீ என்ன பண்ணே, உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க புரியாததை எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இது வந்து நால்வகை பொருத்தங்கள்ன்ற இலக்கணம். புரிஞ்சிருக்கேம்மா? தேங்க்யூ. சரி, நாளைக்கு பார்ப்போம்.